சிம்சன் அப்படிங்கிற இந்த ஒரு காட்டனை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்த காட்டனை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொஞ்ச நாள் தடை பண்ணி வச்சுருந்தாங்க. அது எதுக்காக தடை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. சிம்சனை தடை பண்ணுறதுக்கு மொதல் காரணம் என்ன அப்படின்னா, சிம்சன் பார்த்தீங்கன்னா அவனோட வயசுக்கு பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரியாதையை கொடுக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரொம்பவே கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த கார்ட்டூனில். இந்த காரணத்தினால தான் சிம்சனை பேன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் காரணம் கிடையாது. சிம்சனில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு தேவையே இல்லாத சீன்ஸ் எல்லாம் அதிகமாக வச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிம்சனோட அப்பா பார்த்தீங்கன்னா குடிக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் சிம்சனை பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டில் தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா சிம்சனில் உள்ள அந்த தேவையில்லாத சீன்ஸை ஃபுல்லாமே கட் பண்ணிட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சிம்சன் பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. சிம்சனை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேக்ட் நம்பர் 1, சிம்சனோட பிறந்த நாள் என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜூலை 18 தான் சிம்சனோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, சிம்சனில் வர போச்சனோட அம்மா அப்பாவை மட்டும் இதுவரைக்கும் எந்த எபிசோட்லையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. அது எதுக்கு அப்படின்னா, சிம்சனில் போச்சனுக்குன்னு தனியாக ஃபேமிலி கிரியேட் பண்ணவே இல்லையா. ஃபேக்ட் நம்பர் 3, சிம்சனில் பார்த்தீங்கன்னா யோசரின் மிக்ஸி அப்படின்னே ரெண்டு பேரை காட்டியிருப்பாங்க. இதில் யோசரினை விட மிக்ஸி பார்த்தீங்கன்னா 4 வயசு பெரியவங்களாம். ஃபேக்ட் நம்பர் 4, சிம்சனோட தாத்தாவோட பேரை எந்த ஒரு எபிசோட்லையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சிம்சனோட தாத்தாவோட பேர் என்ன அப்படின்னா யோசிச்சி கயாபாமா அப்படிங்கிறது தான் சிம்சனோட தாத்தாவோட பேரா. ஃபேக்ட் நம்பர் 5, சிம்சனில் பார்த்தீங்கன்னா புரிபுரி சைமான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காட்டியிருப்பாங்க. இந்த புரிபுரி சைமான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்சனோட கனவுல வர்ற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்சனோட எல்லா எபிசோட்லையும் புரிபுரி சைமானை கொண்டு வந்துருக்கிறாங்க. உங்கள் எத்தனை பேருக்கு சிம்சனை பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சிம்சனில் வர்ற நம்ம ஹீரோவோட ரியல் ஓனர் யார் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்சன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை ரோட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ சிம்சன் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டாகிட்ட பார்த்தீங்கன்னா 4 குட்டி இருக்கும். அந்த 4 குட்டியில் ஒரு குட்டி தான் நம்மளோட ஹீரோ. ஹீரோவோட உண்மையான ஓனரோட பேர் என்ன அப்படின்னா ரன். இவங்க வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா பிறக்கிறான். ரன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தூக்கிட்டு வந்து ரொம்பவே பாசமாக வளர்க்குறா. ஆனால் ரன்னோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா டாகுனாலே அலர்ஜி. அதனால் அவள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவை தூக்கிட்டு வந்து ரோட்டில் ஒரு இடத்துல வச்சுட்டு யாராவது அந்த குட்டியை எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்சனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வராங்க. ரன் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு சிம்சன் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவை தூக்கிட்டு போகிறானா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறா. இதுக்கப்புறம் தான் சிம்சன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவை தூக்கிட்டு போய் வளர்க்குறான். சிம்சனில் இருக்கிற ஒரு மிஸ்ட்ரியான கேரக்டர் அப்படின்னா அது கண்டிப்பாக சின்கோ சேனாக தான் இருக்கும். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்கோ சேன் வேறு யாரும் கிடையாது, ஹீமாவரி தான் எதிர்காலத்திலிருந்து டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருப்பா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னொரு விஷயமே இருக்குது, அது என்ன அப்படின்னா நம்ம சிம்சன் டமிக்கோவோட பொண்ணு தான் சின்கோ சேன் அப்படின்னு. டமிக்கோ யார் அப்படின்னா சிம்சனோட வில்லன் ஆஃப் தி துல்லன் மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா டமிக்கோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காட்டியிருப்பாங்க. இதில் டமிக்கோவுக்கும் சிம்சனுக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி கூட காட்டியிருப்பாங்க. இந்த சின்கோ சேன் பார்த்தீங்கன்னா சிம்சன் டமிக்கோவோட பொண்ணாக இருக்கிறதுக்குமே அதிக வாய்ப்பு இருக்குது. எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா சின்கோ சேன் கிட்டேயுமே டைம் மிஷின் இருக்குது. அதே மாதிரி வில்லன் ஆஃப் தி துல்லன் மூவியில் பார்த்தீங்கன்னா டமிக்கோ கிட்டேயுமே ஒரு டைம் மிஷின் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சிம்சனோட பேர்லேருந்து சின்னையும் டமிக்கோங்கிற பேர்லேருந்து கோவையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சின்கோ அப்படின்னு வரும். சின்கோ சேனோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா சிம்சன் மாதிரி இருக்கும். அவளோட முடி பார்த்தீங்கன்னா டமிக்கோ மாதிரி இருக்கும். இதிலிருந்து சின்கோ சேன் பார்த்தீங்கன்னா சிம்சனோட பொண்ணாக இருக்கிறதுக்குமே அதிக வாய்ப்பு இருக்குது. சின்கோ சேன் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோ கூட லைக்